Hi everyone, welcome to Mrs. Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். யூஷுவலா நம்ம ஃப்ரைட் ரைஸ்னாலே வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் தான் போய் சாப்பிடுவோம். சோ அதுல நிறைய சாஸ் அப்புறம் கலர் ஃபுட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதால நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தியா இருக்கு. சோ வீட்லயே பண்ணியாலும் டேஸ்டா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுல ரெடி பண்ணி கொடுக்கறதா ரொம்ப நல்லது. வெளியில போய் குடுக்கறதை விட நம்ம வீட்லயே நிறைய காய்கறி யூஸ் பண்ணி பண்ணலாம். வெளியில அவ்வளவு காய் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய ஃபுட் கலர்ஸ் அப்புறம் வந்து செஷ்வான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கும் அன்ஹெல்தி. சோ நம்ம வீட்லயே ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிடலாம், ஆனா ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் வீட்லயே நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. சோ எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை 3, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட் 1 நறுக்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். அப்புறம் பீன்ஸ் 1 கப், அப்புறம் டொமேட்டோ சாஸ். இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணதுதான். இது எப்படி பண்ணலாம்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் மிளகுத்தூள், அது உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஃபைனலா சால்ட். சோ எப்படி பண்ணலாம்னு பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். எல்லாமே குட்டி குட்டியா நறுக்கி கொடுங்க. பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது பெரிய பெரிய பீஸா இருந்தா அவங்க துப்பிடுவாங்க. சோ குழந்தைங்களுக்கு பண்ணும் போது எல்லாமே காயெல்லாம் குட்டி குட்டியா ரொம்ப மைன்யூட்டா கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரைஸ்ல இருந்து மென்னு சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும். சோ பெரியவங்களுக்கு கூட சில பேருக்கு காயெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட வந்து டெய்லி வீக்லி ட்வைஸ் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி காய்கறி நிறைய ஆட் பண்ணி பண்ணணும். நான் இன்னைக்கு கோஸ் எனக்கு பிடிக்காதுன்றதால நான் கோஸ் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க கோஸும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, பேன் நல்லா காஞ்சிருச்சு, ஆயில் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் வதங்குற அளவுக்கு இருந்தா போதும். நல்லா எண்ணெய் காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய், நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துப்போம். இன்னும் கூட கொஞ்சம் வதங்கலாம். இந்த பச்சை வாசனை போய் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் வேணா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாலும் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, பச்சை மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க டைம் எடுக்கும், அதனால கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. ஃப்ரைட் ரைஸ்ல எந்த காயுமே ரொம்ப ஓவரா வதங்க கூடாது. பாயில் இருக்கும் போதே அது நீங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடணும், ஏன்னா ரொம்ப வதங்கிருச்சுன்னா அந்த காய்க்கான சத்து எல்லாமே போயிடும். ஸோ கொஞ்சம் ஒரு அரைவேக்காடோட எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க, ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, நல்லா கிரவுண்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது வெங்காயம் நல்லா வதங்கலாம், மற்ற காய் தான் வதங்கக்கூடாது. ஓகே, வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். யூஸ்வலாக கடையிலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ ஆட் பண்ண மாட்டாங்க, குட்டி குட்டியாக நறுக்கி போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும்.
துப்ப மாட்டோம். அது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க காயெல்லாம் அதில் கொட்டிடலாம். ஓகே, இது நல்லா கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க காயெல்லாம் கொட்டிடுவோம். ஓகே, இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஃபஸ்ட்டு பீன்ஸ் கொட்டிடுறேன். அப்புறம் கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனையோட இந்த கேரட்டை நல்லா வதங்கணும். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா காய் நல்லா வதங்கட்டும். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஓரம் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக ஹையில் இருக்கணும், லோவில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இந்த எக்கை தனியாக இந்த ஓரமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த காய்கறியோட கலக்கக்கூடாது, அப்போ தான் தனியாக வரும் எக்கு. நம்ம முட்டை பொரிக்கும் போது எப்படி தனித்தனியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் நல்லா இருக்கணும். சேர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதங்கட்டும். எக்குக்கு லைட்டா சால்ட் போட்டுக்கோங்க, காய்க்கு சேர்க்க வேண்டாம். இது கூட எதுவும் ஆட் பண்ணல, வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் காய்கறிகள், அப்புறம் எக்கு நல்லா ஊத்தி பிரட்டிட்டு இருக்கோம். தீயை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு எப்பப்ப வேணுமோ கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்கு நல்லா வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வருது. சாஸ் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு புளிப்பு சுவைக்காக சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேற எதுவும் ஆட் பண்ணலன்றதால சாஸ் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க.
இப்போ தேவையான அளவு pepper. இப்போ காய்க்கு நம்ம உப்பு போடாம விட்டோம் பாத்தீங்களா, காய்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா mix பண்ணி விட்டுருங்க. பெப்பர் டெய்லியுமே எடுத்துக்கணும். நைட்டு தூங்கும் போது பாலில் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பெப்பர் ரொம்ப உடம்புக்கு நல்லது, கேன்சர் செல்ஸ் எல்லாமே அழிச்சிடும் பெப்பர். ஸோ டெய்லியுமே பெப்பர் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, காய் ரொம்ப வதங்க வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம ரைஸை கொஞ்சம் கொட்டிடுவோம். இது ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி டம்ளர் எடுங்க. இந்த டம்ளரை ஒரு ரைஸ் போட்டுட்டு நல்லா ஊற ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி எடுத்துட்டா இப்படி உதிரி உதிரியா ஒட்டாமல் ரைஸ் ஒட்டாமல் வரும். இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்தேன், 10 நிமிஷம் ஊற வச்சேன். ஆயில் கொஞ்சோண்டு நம்ம சாப்பாடு வெடிக்கும் போது ஆயில் கொஞ்சம் ஊத்துனா சாப்பாடு இந்த மாதிரி ஒட்டாம வரும். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அழகா வருது. இப்படி போட்டால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கலர்றதை விட இப்படி போட்டால் நல்லா இருக்கு. ரெஸ்டாரண்ட்டே போகாமல் வீட்லேயே ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். பாருங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ முடிய போகுது. ஸோ இன்னைக்கு என்ன ஹெல்த் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம வெண்டைக்காய் மோஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடுவோம், குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் இந்த தசையில் கார்டிலேஜன்னு சொல்லக்கூடிய ஒரு பசை எல்லாருக்குமே எல்லா ஜாயிண்ட்லையுமே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வயசாகும் போது தேய்மானம் அது ஆகிறதால அந்த பசை போயிடும். ஸோ ஹெல்த்தியாகவே இருக்கிறோம்னா அவங்க டெய்லியும் ஒரு வெண்டைக்காவை நைட்டு குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் ஊற போட்டு காலையில் எழுந்து அந்த வெண்டைக்காவோட தண்ணியும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பசை நேச்சராகவே பாடியில் உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் இருக்க குழக்குழப்புனஸ் நம்ம உடம்புக்கு வந்து குழக்குழப்பு மாதிரி மாறி நம்ம கார்டிலேஜாக அது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு மூட்டு வலி, தோள்பட்ட வலி, குழந்தைங்களுக்கும் மூட்டுலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அவங்க ஃப்யூச்சரில் எதுவும் சஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டிப்ஸ் டெய்லியுமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நேற்று நான் சொன்ன டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.